نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தால் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா முபாரக்கான நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் ஏற்றிருக்கக்கூடிய சன்மார்க்கமான தீனுல் இஸ்லாமில் அதனுடைய மார்க்க சட்டங்களில் எல்லா விதமான ஒழுங்குகளையும் கடைபிடிக்குமாறு வலியுறுத்துகிறான். எல்லா விதமான ஒழுங்கீனங்களிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரிக்கிறான். ஒழுக்கங்களை போதித்த மார்க்கம் இஸ்லாம், ஒழுங்கீனங்களை கண்டித்த மார்க்கம் இஸ்லாம். மனித வாழ்வினுடைய முக்கியமான ஒழுக்கங்கள் ஒன்றை கூட விட்டு வைக்கவில்லை என்று இந்த மார்க்கத்திற்கும் இதன் முன்மாதிரியாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படி ஒரு சிறப்புத்தன்மை உண்டு. அதே சமயம் கால மாற்றத்தில் ஏற்படுகிற எல்லாவித ஒழுங்கீனங்களையும் தொலைநோக்கு பார்வையில் முன்கூட்டியே கண்டித்திருக்கிறது இஸ்லாம். அதை கண்டித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வரிசையில் மிக மோசமான ஒழுங்கீனங்களில் இரண்டு ஒழுங்கீனம் இந்த மார்க்கம் கண்டித்திரு ஒழுங்கீனம். ஒன்று ஆபாசம், இன்னொன்று வன்முறை. இந்த இரண்டுமே அடுத்த தலைமுறையை மோசமாக பாதிக்கக்கூடியவைகள் என்பதால் ஆபாசத்தையும் கண்டித்திருக்கிறது, வன்முறைகளையும் கண்டித்திருக்கிறது. வெறுமனே விபச்சாரத்தை மட்டும் தடுக்கவில்லை, விபச்சாரத்திற்கு தூண்டுகோலாக இருக்கிற, அதற்கு துணை போகிற, அல்லது விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிற பார்வை, கேள்வி, தொடுதல், தனியான சந்திப்பு, இப்படி எல்லாவற்றையும் தடை செய்கிறது. ஆபாச நோக்கில் அந்நிய பெண்ணை பார்க்கிற கண்கள் விபச்சாரம் செய்கிறது என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். உறுப்புகளுக்கெல்லாம் விபச்சாரத்தை சொல்லி ஒருபோதும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. அடுத்தவர்கள் மீதான வன்முறை, அது சமூகத்தினுடைய அபாயம் என்று குறிப்பிடுகிறது மார்க்கம். இப்போது இந்த ரெண்டையும் சொல்ல வருவதற்கு காரணம், வன்முறையும் ஆபாசமும் சேர்ந்ததற்கு பெயர்தான் நவீன கால சினிமாக்கள். சினிமா என்பதற்கு ஏதாவது ஒரு டெஃபினிஷன், ஒரு வரையறை சொல்லுங்கள் என்று கேட்டால் இப்படி சொல்லிவிடலாம், ஆபாசம் பிளஸ் வன்முறை இஸ் ஈக்குவல் டு சினிமா. சினிமா இந்த ரெண்டும் சேர்ந்தது. இன்றைக்கு ஆபாசம் இல்லாமல் நீங்கள் ஒரு படம் எடுக்க முடியாது, எடுப்பதில்லை, எடுத்தால் ஓடுவதில்லை. அதே போல வன்முறையை, சண்டை காட்சிகளை, மோசமான சித்தரிப்புகளை, ஆயுத பிரயோகங்களை, இவைகள் இல்லாமலும் சினிமா எடுக்க முடிவதில்லை. எனவே ஆபாசமும் வன்முறையும் கலந்திருக்கிற சினிமாவிற்கு சமூக அக்கறை உள்ளவர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் தொடர்ந்து அதற்கு எதிராக களமாடி வருவதன் பின்னணி இதுதான். சொல்லுவோர் ஏதாவது ஒன்று இரண்டு நன்மைகளை சொல்லலாம், ஆனால் அதையெல்லாம் தாண்டி
வன்முறையும் ஆபாசமும் நிறைந்தது சினிமா. பொதுவாக பொழுதுபோக்கு அம்சத்தை மனிதர்கள் விரும்புவார்கள். எந்திரத்தனமான வாழ்க்கையிலே அல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ற அடிப்படையில் கொஞ்சம் பொழுதுபோக்கை விரும்பக்கூடியவர்கள் உண்டு. ஒரு காலத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை ஓத ஓத சுற்றி அமருவோர் கூட்டம் அதிகரித்து கொண்டே போகிறது. அப்போதுதான் குஃபார்கள் யோசித்தார்கள், இவர் குர்ஆன் ஓதுகிறார், கூடியிருந்து கேட்கிறார்கள், கேட்பவர்களெல்லாம் அழுகிறார்கள், அழுபவர்களெல்லாம் பின்னாலே தொழுகிறார்கள். இது நிறுத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் நதர் இப்னுல் ஹாரிஸ் என்கிற ஒரு வழிகேட்டு தலைவன் ஒருவன், காஃபிர்களின் தலைவன். அவன் அந்நிய நாடுகளுக்கெல்லாம் போனான், அக்கம்பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் போனான், பாரசீக நாடுகளுக்கு போனவன், யமன் நாட்டிற்கு போனவன், அங்கெல்லாம் சுற்றி திரிந்து பழங்கதைகளை வாங்கி வந்தான். அன்றைக்கு பழங்கதைகள் ரொம்ப பிரபலம். மக்காவிலே அமர்ந்து முஹம்மதுவிற்கு போட்டியாய் நாமும் இந்த கதைகளை சொல்ல ஆரம்பிப்போம், அங்கிருக்கிற கூடாரம் களைந்து இங்கே கூடிவிடுவார்கள் என்கிற எண்ணத்தில் வாங்கி வந்தவன் வாசிக்க ஆரம்பித்தான் பழைய கதைகளை. ஒரு ஊரில் ஒரு ராஜா என்று தொடங்குகிற பாணியில் பல்வேறு கதைகளை இவன் படிக்க படிக்க கூட்டம் யாரும் வரவில்லை, அவன் மட்டுமே அமர்ந்திருந்தான். குர்ஆனுக்கும் வெறுமனே உள்ள கதைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? வார்த்தை சாரம் இல்லாமல், சிந்தனை சரம் இல்லாமல், கருத்தோட்டம் இல்லாமல், இலக்கண இலக்கியங்களினுடைய உச்சகட்ட உரையாடல்கள் இல்லாமல் வெற்று கதைகளை கேட்க யார் முன் வருவார்? யாரும் வரவில்லை. நதர் இப்னுல் ஹாரிஸ் இந்த செயலை செய்த போதுதான் திருக்குர்ஆனின் ஒரு வசனம் இறங்கியது, ஒமினாசி மை எஷ்டரி லகுவல் ஹதீத், சில பேர் வீண் பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வருகிறார்கள், ஞானம் இல்லாமல் இறைவனை விட்டும் தடுப்பதற்காக அவர்கள் வாங்கி வரக்கூடிய கதைகள், இதை ஒரு பரிகாசமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள், அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்று குர்ஆன் கண்டித்தது. கொஞ்ச காலத்திற்கு பின்னாலே அதே அரபுலகத்தில் பொழுதுபோக்கை நாம் யோசிக்கிறோம், கவி மன்றங்கள் நடத்தினார்கள், கவியரங்குகள் நடத்தினார்கள், கூடி கூடி கவிதை படிப்பார்கள், பெருங்கூட்டம் கூடும். அவர்களின் இரத்தத்திலேயே பொதுவாக அரபுகளுக்கு ஊறி போனது மூன்று என்று சொல்லுவார்கள், ஒன்று கவிதை, ரெண்டு சண்டை, மூணாவது பாரம்பரிய பெருமை. எந்த அரபியும் இதற்கு விதிவிலக்காக இருக்க மாட்டானாம். அப்படி என்றால் கவிதை அவர்களுக்கு பிடிக்கும், கவிராத்திரிகள் நடத்தினார்கள், இதற்காகவே தனி அரங்குகள் அன்றைக்கு இருந்தது. சூக்கை உக்காது என்று சொல்லப்படக்கூடிய பிரபல கடை வீதி, சூக்கை கைனுகா என்று சொல்லப்படக்கூடிய பிரபல திருவிழா அரங்கம், இதுவெல்லாம் என்ன நடக்கும் என்றால் மதுபானங்களோடு இரவு கவிதைகளை தொடங்குவார்கள், அதிகாலை வரை நீடிக்கும் கவிதை மன்றம் அது. மொத்தத்தில் ஒரு பொழுதுபோக்கு தேவைப்பட்டது. பின்னாட்களில் உலகம் முழுக்க பொழுதுபோக்குகள் வேறு பரிணாமத்தை எடுத்து கொண்டது. அந்த பரிணாமங்களில் கடைசியாய் நிலைத்திருப்பது ரெண்டு, ஒன்று நாடகங்கள், இன்னொன்று சினிமாக்கள். நாடகம் என்கிற எல்லையை தாண்டி இப்போது சினிமாக்களுக்கு வந்திருக்கிறோம். சினிமா அசல்ல ஒரு பொழுதுபோக்கு சாதனம். சினிமாவினுடைய டைட்டிலேயே அதைத்தான் போடுவார்கள், இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், இது வெறுமனே பொழுதுபோக்கு அம்சம். ஆனால் தவறாக மனிதன் அதை வாழ்க்கையாக புரிந்து கொள்ளுகிறான். குறிப்பாக இளம் தலைமுறை சினிமாவை பொழுதுபோக்காக பார்க்கவில்லை, வாழ்க்கையாக பார்க்கிறது. அங்கே இருப்பவர்கள் செய்வது போலவே இங்கே இருப்பவர்களும் செய்கிறார்கள். அவன் திரையிலே அவன் நடிப்பிற்காக செய்கிறான், இவர்கள் நிஜத்திலே வாழ்க்கைக்காக செய்கிறார்கள். இங்கேதான் பெருந்தவறு நடக்கிறது. சரி, ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்த சினிமா காலப்போக்கில் அது இன்றைக்கு மாஸ் மீடியா என்று சொல்லுகிறோம், மிக பிரம்மாண்டமான ஊடகம். திரையிட்ட சில மணி நேரங்களில் உலகத்தின் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு படத்தை பார்த்து முடித்து விடுவதால் ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்ப்பதற்கு லகுவான ஊடகமாக அது ஆகி போய்விட்ட காரணத்தால் இதை மாஸ் மீடியா என்கிறார்கள். இதை உலகத்தில் ஒரு மூலையில் எங்காவது 1-2% பேர் நன்மைக்கு இந்த மாஸ் மீடியாக்களை பயன்படுத்துகிறார்கள், மற்ற எல்லாரும்
தீமைக்காகவே பயன்படுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் விமர்சனமும் இன்றைக்கு வரையும் பரவலாக இருக்கிறது. அதைத்தான் துவக்கத்தில் சொன்னோம், ஆபாசம் இல்லாமல் ஒரு சினிமா இல்லை, வன்முறை இல்லாமல் ஒரு சினிமா இல்லை, கோரமான காட்சிகள், குறை ஆடையோடு காட்சிகள், படுக்கையறை காட்சிகள், இரட்டை அர்த்த வசனங்கள், இப்படி வழி நெடுகிலும் ஒரு சினிமாவை வணிகப்படுத்த, ஒரு சினிமாவை விளம்பரப்படுத்த, ஒரு சினிமாவை வெகுஜனத்திடம் கொண்டு போய் சேர்க்க இவர்கள் கையில் எடுக்கிற மிக முக்கியமான இந்த ரெண்டு யுக்திகள் ஆபாசமும் வன்முறையும். சில சினிமாக்கள் வெறும் ஆபாசம், சில சினிமாக்கள் வெறும் வன்முறை. அந்த அடிப்படையில் தான் இப்போது இந்தியாவிலே மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிற ஒரு திரைப்படம் தி காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற திரைப்படம். காஷ்மீர் ஃபைல்ஸ் ஆபாசம் அதிகமல்ல, முழுக்க முழுக்க வன்முறையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கிற படம் என்று இந்த படத்தை விமர்சகர்கள் விமர்சிக்கிறார்கள். எல்லா காலத்திலும் சினிமா மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வேண்டுமென்றால் பள்ளிவாசல்களில் இருப்பவர்கள், உலமாக்கள், இது போன்ற சமுதாய அக்கறை உள்ள பல பேர் இதை கண்டிக்கிற போது இவர்களெல்லாம் பழமைவாதிகள் என்று ஒரு முத்திரை குத்தப்படலாம். உண்மை ஒளிந்திருக்கிறது அந்த பழமைவாதத்தில். சினிமாவை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக நாங்கள் கூவிக்கொண்டே இருக்கிறோம், சினிமா யாரையும் திருத்தாது, எவனை வேண்டுமானாலும் கெடுத்துவிடும். சக்தி என்று சொல்லலாம், ஆனால் தீய சக்தி, நல்ல சக்தி அல்ல. யாரையும் திருத்தி விடவில்லை இதுவரை யாராவது. உலகத்தில் ஒரு மூலையில் நான் இந்த படத்தை பார்த்து என் பெற்றோருக்கு மரியாதை செய்கிறேன், இந்த படத்தை பார்த்து நான் திருந்து விட்டேன், நான் மதுவை நிறுத்தி விடுகிறேன், அல்லது இந்த படத்தை பார்த்து விட்டு நான் இனிமேல் என் மனைவியை அடிக்க மாட்டேன், அப்படியெல்லாம் திருந்து நம்ம யாருமே இல்லை. ஒரு சினிமா யாரையும் திருத்தாது, ஆனால் எவனை வேணாலும் கெட்டவனாக்கி. சின்ன சின்ன குழந்தைகளின் உள்ளத்திலே கூட வன்மத்தை, துவேஷத்தை விதைக்கிற ஆற்றல் சினிமாவிற்கு உண்டு. இளைஞர்களை, கோடிக்கணக்கான இளைஞர்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறது சினிமா. இளம்பெண்களை சீரழித்திருக்கிறது சினிமா. மழலைகளின் உள்ளத்திலே கூட மலரும் மனமும் குழந்தையும் மழலை செல்வமும் ஓங்குகிற அந்த இடத்தில் கூட வன்மத்தை போதிக்கிற களமாய் திரைப்படங்கள் அமைந்திருப்பது இந்த நாட்டினுடைய துரதிருஷ்டம். அவர்கள் திரைப்படத்திலே பார்த்ததை மட்டும்தான் அவர்கள் நம்புவார்கள். குழந்தைகள் வறுமை ஒழிக்கணும்னு சொல்லி ஊர் ஊராக பேசிக்கிட்டே வந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பள்ளிக்கூட குழந்தைகளை உட்கார வச்சு, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் எனிமி ஆஃப் அவர் கண்ட்ரி, நம்ம நாட்டோட முதல் எதிரி யாருன்னு கேட்டார். வா பாவர்ட்டின்னு சொல்லணும், வறுமைன்னு அந்த குழந்தைக பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்து இவர் சொன்னால் குழந்தைக எந்திரிச்சு கோரஸாக பின்லேடன்னு சொல்லுதுவோம். ஹூ இஸ் த ஃபஸ்ட் எனிமி ஆஃப் அவர் கண்ட்ரினா, மனங்களிலே என்ன வந்து நம்ம அப்லோடு பண்ணி வச்சுருக்கிறோமோ குழந்தைகள் அதைத்தான் சொல்லும். குறிப்பாக தொலைக்காட்சிகள் எதையெல்லாம் நல்லதென்று காட்டுகிறதோ அது அப்படியே பதிந்து போய்விடுகிறது. ஒரு காதல் புனிதம் என்று பதிந்து போனதாலே வழிகட்ட இளைய தலைமுறை எத்தனை பேர். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பல பேர் மதங்களுக்கிடையிலே கலவரத்தை தூண்டுகின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாஸ் மீடியாவை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 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 கருத்தியல் வன்முறை, ஒரு கருத்து சார்ந்து அதை திணிக்கிற முயற்சி, ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ் என்று சொல்லுவார்கள், கருத்தியல் வன்முறை. அதைத்தான் இன்றைய சினிமாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு திரைப்படம் ஒரு கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே நடைபெற்ற மனிதகுலம் விரும்பாத இந்தியாவினுடைய கருப்பு புள்ளியாகிவிட்ட ஒரு கலவரம், ஒரு படுகொலை, ஒரு தொடர் கொலைகள். அதை எடுத்து நான் இப்போ காட்சி படமாக்கிறேன்னு சொல்லி ஆக்கி படம் போகிற போக்கில் என்ன செய்கிறது தெரியுமா? முஸ்லிம்களெல்லாம் தீவிரவாதிகள், முஸ்லிம்களெல்லாம் இந்துக்களை கொன்று குவித்தவர்கள், முஸ்லிம்களெல்லாம் சகிப்புத்தன்மையற்றவர்கள், பாருங்கள் பாருங்கள் எத்தனை பேரை படுகொலை செய்கிறார்கள், எத்தனை பேரை அகதிகளாக நாட்டை விட்டு துரத்துகிறார்கள் என்று
காஷ்மீர் பண்டிட்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த இந்துக்களுக்கு ஏற்பட்ட துயரச் சம்பவத்தை மையப்படுத்தி படம் எடுக்கிறேன் என்று படம் எடுத்து த காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்திருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், 32 வருஷத்துக்கு முன்னாலே நடந்த ஒரு பிரச்சனையை, ஒரு சமூகத்தின் பதட்டமான ஒரு அம்சத்தை நான் படமாக எடுக்கிறேங்கிற பேரில் எடுத்து, அந்த படத்தில் முழுக்க முழுக்க முஸ்லீம் சிறுவர்களில் இருந்து கிழமை வரைக்கும் எல்லாரும் தீவிரவாதி தான் என்பது போன்ற ஒரு சித்தரிப்பு அந்த படத்தில் இருக்கிறது. படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்தியாவிலே காது கொடுத்து கேட்க முடியவில்லை. இப்படி ஒரு மோசமான திரைப்படம் கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறது. உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? அதே கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களில் சீக்கியர்கள் உண்டு, கலவரத்தில் கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்களும் உண்டு, கலவரத்தில் கொல்லப்பட்டவர்கள் இந்துக்களும் உண்டு, மற்றவர்களும் உண்டு. ஆனால் பெருமனே பண்டிட்டுகளை மாத்திரம் மையப்படுத்தி காஷ்மீரில் இருக்கிற முஸ்லிம் தீவிரவாதிகள் அவர்களை கொன்று குவித்ததை மாத்திரம் படம் எடுக்கிறேன் என்ற பெயரால் எடுத்திருப்பது வெறுப்பு அரசியல் வரிசையாக இந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது அல்லவா? அந்த வெறுப்பு அரசியலினுடைய இன்னொரு நீட்சியாக இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழே அந்த மாநிலத்தை தொடர்பு கொண்டு ஒருத்தர் ஆர்டி ஆக்டில் கேட்குறார், இந்த மாதிரி 90களில் நடைபெற்ற பண்டிட்டுகளுக்கு எதிரான கலவரங்கிறாங்களே, இந்த கலவரத்தில் மொத்த படுகொலை எத்தனை பேர், பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்னு கேட்குறாரு. எழுத்துப்பூர்வமான பதில் வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? மொத்த கொல்லப்பட்டவர்கள் 1724 பேர். இதில் வெறும் 89 பண்டிட்டுகள், 89 பேர். 1635 பேர் யாருன்னா சீக்கியர்களும் முஸ்லீம்களும். 1635 பேரை பற்றி எந்த பேச்சும் பேசவில்லை இந்த படம் த காஷ்மீர் ஃபைல்ஸ். 89 பண்டிட்டுகள் கொல்லப்பட்டதை அவர்கள் படுகொலையை முஸ்லிம்கள் செய்தார்கள், இந்த நாட்டில் இந்துக்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஒரு மததுவேச சித்தரிப்பு, ஒரு வன்மை அரசியல் பின்னாலே ஒளிந்திருக்கிறது. இப்படி ஒரு மோசமான கதை அம்சம் கொண்ட ஒரு படம் த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற படம். ஜம்மு காஷ்மீரினுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லா படத்தை முழுசாக பார்த்துட்டு இது இட்டு கட்டப்பட்ட கதைன்னு பேட்டி கொடுக்குறார். அந்த மண்ணை சார்ந்தவர், அந்த மாநிலத்தினுடைய முதல்வர், அவர் பேட்டி கொடுக்குறார், இது இட்டு கட்டப்பட்ட கதை, இதற்கும் காஷ்மீரில் நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முழுக்க முழுக்க ஒரு படம் துவங்கியதில் இருந்து கடைசி வரை முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் இந்துக்களை அழிப்பார்கள் என்கிற ஒரு தவறான சித்தரிப்பு இந்த தேசத்தை ஒரு மிகப்பெரிய வெறுப்பு அரசியலுக்கு பின்னாலே வழிநடத்தப்படுகிறது என்பதற்கு இது சான்று. மதவாத கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா ஸ்டேட்லையும் இந்த படத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ வரி விதிவிலக்கு அளித்திருக்கிறார்கள். இது எடுத்தால ஒரு பிளான்டான படம் அப்படிங்கிறதும், இதற்கு பின்னாலே யார் யார் ஒளிந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் டேக்ஸ் ஃப்ரீயில் கண்டுபிடிச்சிடலாம். எல்லா மாநிலங்கள்லையும் டேக்ஸ் ஃப்ரீ. படம் பார்த்துவிட்டு வெளியே வரக்கூடியவர்களின் கோஷங்களை ஊடகங்கள் போடுகிறது. அந்த கோஷங்கள் அச்சிலேற்ற முடியாத வாசகங்கள், அந்த கோஷங்கள் இது போன்ற சபைகளிலே சொல்ல முடியாத வாசகங்கள். முஸ்லிம்களை சும்மா விடமாட்டோம், துளுக்கனை அழிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லி முஸ்லிம்களின் குடும்ப பாரம்பரியம் வரை கெட்ட வார்த்தைகளிலே இழுத்து பேசுகிற, பூரா ஆறாங்களிமா ஏழாங்களிமாவாக பேசுகிற வசனங்கள். இப்போ என்ன ஒளிந்திருக்கிறது இதற்கு பின்னாலே? நிச்சயமாக ஒரு அரசியல் வன்மம், நிச்சயமாக ஒரு இன சுத்திகரிப்பிற்கான ஒரு முன்னோட்டமான வியூ இதற்குள்ளே இருப்பதாய் சமூக செயற்பாட்டாளர்கள் பல பேரும் கருதுகிறார்கள். தமிழகம் உட்பட சில மாநிலங்களின் தியேட்டர்களில் படம் முடிஞ்சு எந்திரிச்சு நிற்கிறவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்களுக்கு எதிராய் நாமெல்லாம் பண்டிட்டுகளின் பரம்பரையில் வந்தவர்கள் என்று சொல்லி முஸ்லீம். ஒரு தியேட்டரில் ஓடுற சினிமா, சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு, சினிமாங்கிறது ஒரு கற்பனை, சினிமாங்கிறது உண்மைகளின் பிரதிபலிப்பு அல்ல, சினிமா என்பது நிஜமல்ல நிழல் தான், சினிமா என்பது யதார்த்தமல்ல கற்பனை தான் என்பதெல்லாம் திரும்ப திரும்ப தெரிந்திருந்தும் ஒரு படம் ஓடி முடித்ததுக்கப்புறம் எந்திரிச்சு இந்திய நாட்டிற்காக உறுதிமொழி தாருங்கள் என்று சில மததுவேஷ அமைப்புகள் உறுதிமொழி வாங்கியிருப்பதும் நடந்திருக்கிறது. பல தியேட்டர்களில் அது நடக்குது.
சொல்ல போனால் தியேட்டர்களும் மததுவேஷ களங்களாக மாறி வருகிறது. March 27 வித்தியாசமாக வேர்ல்டு தியேட்டர் டேன்னு ஒரு டே ஒன்று வச்சுருக்கான், உலக திரையரங்கு தினம் அப்படிங்கிற மாதிரி. தியேட்டர்களில் உறுதிமொழி, முஸ்லீம்களுக்கு எதிரான வாசகங்கள். இதில் சென்னையில் இலவச காட்சிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட மதவாத கட்சி ஏற்பாடு செஞ்சிருந்தது. எல்லாரும் வாங்க, வந்து பாருங்கள், ஃப்ரீயாக பாருங்கள், காசு இல்லாமல் பாருங்கள். அப்படி என்றால் இந்த படம் யாருக்கு எடுக்கப்பட்டது, யார் எடுத்தார்கள், பின்னணியில் யார் இருக்கா, இந்த காஷ்மீர் ஃபைல்ஸை இலவசமாக ஒரு குறிப்பிட்ட மதவாத கட்சி போட்டு காண்பிக்கிறதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கிறது. இதுக்கு அந்த படம் ஒன்று காந்தி வரலாறு அல்ல, அந்த படம் ஒன்று 47 இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு அல்ல. பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது வன்மத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு காட்சிகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் மத்திய அரசு வலியுறுத்துகிறது, இந்த படத்தை எம்பிக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும், பண்டிட்டுகளை முஸ்லிம்கள் கொண்டார்கள் என்று ஒரு படம் எடுத்து அந்த படத்தை எல்லா எம்பிக்களும் பார்க்க வேண்டும். மத்திய பிரதேச அரசு காவல்துறை முழுவதும் பார்த்து முடிக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்திருக்கிறது. ஜிஓ எல்லா போலீஸும் பார்த்துடணும். ஏனென்றால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எந்த கலவரமாக இருந்தாலும் கலவரத்தினுடைய பிரதான பாதுகாப்பு பணியிலே அவர்கள் தானே இருப்பார்கள். அவர்கள் எங்காவது பாதுகாப்பு பணியில் கலவர நேரங்களில் நிற்கிற போது காஷ்மீர் ஃபைல்ஸ் அவர்களுக்கு நினைவுக்கு வர வேண்டுமோ என்னவோ தெரியவில்லை. மாப்பியினுடைய மத்திய பிரதேசத்தினுடைய எல்லா காவல்துறை பார்க்கணும். இதை விட ஒரு படி மேலே மணிப்பூர் கவர்மெண்டில் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் இந்த படம் பார்க்க வேண்டும். ஏறத்தாழ இந்தியாவினுடைய வரலாற்றில் எந்த தியாகியுடைய படத்தையும் இப்படி லீவு கொடுத்து பார்க்க சொன்னதில்லை. சுதந்திர போராட்ட வரலாற்றை கூட லீவு கொடுத்து பார்க்க சொன்னதில்லை. முஸ்லிம்களை மோசமாக சித்தரிக்கிற திரைப்படம் என்கிற போது அது இவ்வளவு தூரம். ஏஎஸ் துலாத்னு ஒருத்தர், அவர் ஐபியில் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்தவர், உளவுத்துறையில் இருந்தவர், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் டிங் என்று சொல்லக்கூடிய ரா அமைப்பினுடைய அதிகாரியாக காஷ்மீர் மாநிலத்தில் சம்பந்தப்பட்ட கலவரம் நடக்கிறப்ப இருந்தவர். அவர் பேட்டி கொடுக்குறாரு, பண்டிட்டுகள் கொல்லப்பட்ட போது முஸ்லிம்கள் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தார்கள். கொல்லப்பட்ட போது அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தவர்கள் முஸ்லிம்கள். பேட்டி அதோட முடியல. அழகா இன்னொரு வரி சொல்றாரு, இந்த நாட்டில் ஒரு சமூகத்திற்கு எதிராக தொடர்ந்து வன்மத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது வந்து அவர் முஸ்லீம் அல்ல, அவர் ஏதோ போற போக்கில் உள்ள ஒரு நாளாந்திர மனுஷரும் அல்ல, இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருக்கிறவர், ரால இருக்கிறவர், முன்னாள் அதிகாரி, அவர் அப்படி பேட்டி கொடுக்கிறார். ஒரு திரைப்படத்திற்கு இவ்வளவு பெரிய வரவேற்பை குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் கொடுக்கிறார்கள் என்கிற கேள்வி நிச்சயமாக எல்லாருக்கும் எடுக்கிறது. ஒரு சமூகத்திற்கான எதிரான வன்முறை என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். நீங்க படம் எடுக்கிறீங்க நல்லது, அப்படியே வேற படங்களும் எடுக்கலாமே. பாப்ரி ஃபைல்ஸ், காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி ஒன்று எடுக்கலாமே. உங்களுடைய வெக்கமும் மானமும் வீதிக்கு வருமே, யாரும் எடுக்க மாட்டார்கள். ஒரு குஜராத் ஃபைல்ஸ் எடுத்தால் என்ன ஆகும் தெரியுமா? சர்வதேச அளவில் அத்தனை பேரும் மானத்தில் நாண்டுகிட்டு சாகணும். ஏன்னா அப்படி ஒரு கோர படுகொலை குஜராத் படுகொலை. எடுத்து பாருங்களேன் குஜராத் ஃபைல்ஸ் என்று ஒரு படம். எந்த வரி விதிவிலக்கும் வேணாம், வெளியில் தெரிஞ்சால் போதும், அவ்வளவு நாரி போய்விடும். அது கோரமான மனித குலத்தினுடைய படுகளை யாரும் அதை எடுக்கிறதில்லை. இந்திய அளவில் மட்டும் நான் சொல்லவில்லை, உலக அளவிலேயும் கூட முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு செய்திகளை காட்சிப்படுத்த முனைகிற திரைத்துறை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களுக்கான அவர்கள் பாதிக்கப்படுகிற விஷயங்களை படம் எடுத்து காட்டுவதில்லை. எடுத்து பாருங்கள், ஒரு ஈராக் ஃபைல்ஸ் வரட்டும், நாகரிகத்தின் தொட்டில் என்று கருதப்பட்ட ஈராக் எவ்வளவு எதீமாக்கப்பட்டது என்பதன் பின்னாலே இருக்கிற சதிகள் உலகத்திற்கு வெளியே வரும் அல்லவா. ஒரு ஆப்கான் ஃபைல்ஸ் எடுத்து பாருங்கள், உலகத்திலேயே அதிக விதவைகளை கொண்ட நாடு ஆப்கானிஸ்தான், கொன்று குவித்தவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள். ஒரு ஆப்கான் ஃபைல்ஸ் திரைப்படம் வருமானால் அந்த நாடு அனாதையான விதத்தை உலகத்திற்கு சொல்ல முடியும். 65 வருஷமாக பலஸ்தீன் போராடி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு வருஷமும் செத்து செத்து பிழைக்கிற தேசம் பலஸ்தீன் ஃபைல்ஸ் திரைப்படம் வரட்டுமே, உலக அரங்கில் அது காட்சிப்படுத்தப்படட்டுமே. வேண்டுமென்றே முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கின்ற
ஊடகவியலாளர்களின் வரிசையில் ஒரே ஒரு நீட்சியாகத்தான் காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் வந்திருக்கிறது. ஆரோக்கியமானதல்ல, நல்லதல்ல. ஸ்கூல் காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸுகள், அதாவது இளைய தலைமுறை பிஞ்சுகளெல்லாம் இதை பார்க்கிற போது, அடுத்து வரும் சமூகத்தையும் கூட கலவர நிலையிலேயே வைத்திருக்க, ஒரு கொதி நிலையிலேயே இந்த நாட்டை வைத்திருக்க இந்த படம் தூண்டுகோளாய் அமையும். நீதிமன்றங்கள் தானாக தலையிட்டு இதுபோன்ற வன்மமான படங்களை தடை செய்ய வேண்டும். நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம், சினிமாக்கள் எவனையும் திருத்துவதில்லை. சினிமாக்களால் ஏராளமான தீமைகள் உருவாகிறது. சமீப காலங்களில் உருவாகிற உச்சகட்ட தீமைகள் ரெண்டு, எல்லை கடந்த ஆபாசம், இன்னொன்று கட்டற்ற வன்முறை. இந்த ரெண்டையும் கூட்டி பார்த்தால் அதுதான் சினிமா என்கிற ரீதியில் இருக்கிற இது பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சில பத்திரிகையாளர்கள் அச்சம் தெரிவித்திருப்பது போல, வருங்காலத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்மை அன்றைக்கு கொன்றார்கள் அல்லவா, அவர்களை நாம் இன்றைக்கு கொள்ளுவோம் என்று ஒரு இன சுத்திகரிப்பிற்கான முன்னோட்டத்தை இந்த படத்தின் வழியாக தொடங்கி இருக்கிறார்களோ என்கிற ஒரு அச்சத்தை ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள். இதுபோன்ற திரைப்படங்கள் நாட்டுக்கு எந்த வகையிலும் நன்மை சேர்ப்பதல்ல. நீதிபதிகள், மாண்புமிகு நீதிமன்றம் தானாக முன்வந்து இதுபோன்ற படங்களை இந்த மண்ணிலே தடை செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சரியான புரிதலை நாட்டு மக்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இங்கே நடைபெறுகிற நம்முடைய மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. 15 ஆலிம்கள் மகுதி பட்டம் பெற்று ஆலிம்களாக வெளியேறுகிறார்கள். காலை சுபுகுக்கு பின்னால் நம்முடைய மஹல்லாவில் காலஞ்சென்ற முன்னோர்களுக்காக துவா செய்யப்பட்டு மௌலவிகளுக்கு சீருடை வழங்கப்படும். ஃபஜ்ர் தொழுகையை தொடர்ந்து அதற்கு பின்னால் 9 மணிக்கு தொடங்குகிற பட்டமளிப்பு விழா லுஹர் தொழுகை வரை நடைபெறும். நாடறிந்த உலமாக்கள், சமுதாய தலைவர்கள், மஹல்லாவினுடைய ஜமாத்தார்கள், பெரியவர்கள் எல்லோரும் முன்னின்று நடத்தக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வருகை தந்து பட்டம் பெறக்கூடிய மௌலவிகளுக்காக, மதரசாவிற்காக துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து நாம் ஏறத்தாழ ஷஹ்பானுடைய இறுதி பகுதியை தொட்டு கொண்டிருக்கிறோம். மிக விரைவில், இன்னும் 1 வாரம் 10 நாட்களில் நாம் புனித ரமலானை சந்திக்க இருக்கிறோம். ரமலானினுடைய அருள் வாசலில் நுழைய இருக்கின்ற நாம் இங்கே பள்ளிவாசலில் நடைபெறுகிற பல்வேறு நோன்பு சம்பந்தப்பட்ட பணிகளுக்காக நிதி உதவியை எதிர்பார்க்கிறோம். இஃப்தாரில் கஞ்சி கொடுப்பதற்காக ஒரு கஞ்சி ஒரு பங்கினுடைய அளவு கடந்த ஆண்டை போலவே 15,000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இஃப்தாரிலே நோன்பாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய பலகாரத்திற்காக ஒரு 5,000 ரூபாய் என்று வசூலிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து இஃப்தாரினுடைய மிகுந்த நன்மை தரும் அந்த காரியத்தில் பங்கேற்க விரும்புபவர்கள் கஞ்சிக்காகவும் துணை செலவுகளுக்காகவும் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தில் அலுவலகத்திலே பணம் செலுத்தி ரசீது பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு மாலை எக்மோரில், இன்று மாலை 6 மணியில் இருந்து 9 மணி வரை எங்கே செல்கிறது மதச்சார்பற்ற இந்தியா என்கிற தலைப்பில் ஜமாத்துருளமா சபை நடத்துகிற ஒரு கருத்தரங்கம், ஊடகவியலாளர்கள், பல்வேறு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விழாவில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.